வெல்கம் டு ஆட்சிவர்ஸ் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு டூ டேஸ் ரிவிஷனுக்கான ஒரு பிளான் தான் சொல்ல போறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ டேஸ் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணா எப்படி செவன்ட்டி மார்க் வாங்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபோர்டீன் ஒன் மார்க்ஸ் தான் இருக்கு ஸோ ஃபோர்டீன் ஒன் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் ஒன் மார்க்ஸ் தான் கேட்பாங்க ஸோ எனி டூ அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் டஃபாக கேட்குற மாதிரி இருப்பாங்க ஸோ கண்டிப்பா டெஃபினட்டா ஒரு லெவன் ஒன் மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு புக் பேக் தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஒன் மார்க் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் மனநம் மனப்பாட பாடல் படிச்சுக்கோங்க டூ மார்க் த்ரீ மார்க் ஃபை மார்க் கொஸ்டின்ஸ் இந்த டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் த்ரீ லெசனுக்கு தரவா படிச்சுக்கோங்க பிகாஸ் ஃபர்ஸ்ட் த்ரீ லெசன் அண்ட் தென் திருக்குறள் படிச்சிட்டிங்கனாவே மேக்ஸிமம் உங்களுக்கு அட்டன் பண்ணுற அளவுக்கு வந்துடும் சாய்ஸில் போக உங்களுக்கு அட்டன் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூணு இயர்லேயே வந்துடும் ஸோ அதனால ஃபர்ஸ்ட் மூணு இயலை வந்து ஃபுல்லாமே படிச்சுக்கோங்க அதில் வந்து செயல் ஆகட்டும் உரையடையாகட்டும் துணைப்பாடமாகட்டும் எதையும் ஒமிட் பண்ணாத மூணு இயல் அப்படிங்கிறது முழுசாக படிச்சுக்கோங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒன் மார்க்ஸில் நம்ம ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எது கம்பல்சரியா கேப்பாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிழைகளை நீக்கி எழுதுக அது வந்து கண்டிப்பா கேப்பாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க அப்படிங்கறதும் கேட்பாங்க நெக்ஸ்ட் வந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவாக்குல கொடுத்துருக்கிற சொல்ல வந்து எழுத்து வாக்குல எழுத சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரியா கேட்கக்கூடிய கொஷின்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிழைகளை வந்து நீக்கி எழுதணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லை பிரிச்சும் சேர்த்தும் தொடரமைக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாக்கில் கொடுத்துருக்கிறத எழுத்து வாக்குல எழுதணும் இது வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரியில கேட்கக்கூடியது அடுத்தது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அதே ரோமன் லெட்டரில் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரியில மரபு பிழை நீக்கியது வரும் ஓகேவா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அணி இருக்குது ஸோ அணி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா பொருள் வேற்றுமை அணி ஏகதேச உருவக அணி உவமை அணி நிறை அணி இந்த நாலு தான் இருக்குது ஸோ இந்த நாலு அணி படிச்சிங்கன்னா ஒரு அணி கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம் நயம் பாராட்டல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி கொடுத்துருப்பாங்க அதை வந்து உங்களோட வாழ்க்கைக்கு நிகராக வந்து எடுத்து எழுதுகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒன் மார்க்கு அடுத்து வந்து மனப்பாடப்பாடு மூணு லெசனோட டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் அடுத்து நான் சொன்னேன் இல்லையா பிழைகளை நீக்கி எழுதுக பேச்சுவாக்கில இருக்கிறது எழுத்து வாக்கில் மாற்றணும் மரபு பிழையை நீக்கி எழுதணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல பிரிச்சும் சேர்த்து எழுதணும் அணி இருக்கு நயம் பாராட்டல் இருக்கு பழமொழி இருக்கு அது கூட நீங்க என்ன படிச்சுக்கிறீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாடான் திணையை வந்து சான்றுடன் விழுக்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவியறிவு துறையை சான்றுடன் விளக்குக இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எழுதுகிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து மொழித்திறன் பயிற்சி தமிழாக்கம் கொடுத்து எழுதக்கூடியது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொந்த நடை கவிதை இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று எழுதுகிற மாதிரி இருக்கும் மொழித்திறன் பயிற்சியும் சொந்த நடையில் வந்து கவிதை இந்த ரெண்டில் ஆசிலேஷனில் ரெண்டுல ஆப்ஷனில் வந்து ஏதோ ஒன்று எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க இதில் தான் வந்து உங்களுக்கு வந்து மார்க் ஸ்கோர் பண்ணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கலைச்சொல் கலைச்சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மார்க் ஈஸியாகவே எடுத்துடலாம் உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடியது தான் ஸோ கலைச்சொல்லும் நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பகுப பிலக்கணம் கலைச்சொல்லும் பகுபதுர பிளக்கணமும் நல்லா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான் ஸோ திருக்குறளை படிக்கும் போது உங்களுக்கு டெஃபினட்டாக பதினஞ்சு மார்க் வந்துடும் அதில் நெடுவினா வரும் அணியும் அதில் இருந்து வரக்கான சான்சஸ் இருக்குது ஸோ திருக்குறள் வந்து மனப்பாட பாட்டில் வந்து ரெண்டு மார்க் வரும் இந்த மாதிரி வந்து திருக்குறளை மட்டும் ஃபர்ஸ்ட் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க அதுன்றக்கிற கொஷின் ஆன்சர்ஸ் குருவினா சிறுவினா நெடுவினா அணி பகுபது உறுப்பலக்கணம் இந்த மாதிரி அதில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே படிச்சுக்கோங்க ஸோ அந்த ஏல் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதை வந்து எதையுமே வந்து லீவ் பண்ணிடாதீங்க ஸோ இது வந்து ஜஸ்ட்டு செவன்ட்டி மார்க்குக்கான ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொச்சன் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நான் இம்பார்ட்டன்ட் கொஷினோ அந்த மாதிரிலாம் நான் சூஸ் பண்ணி கொடுக்கல ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படிங்கிறது லாங்குவேஜ் பேஸ்ட் வந்து மாறும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் த்ரீ லெசன் படிக்கும் போது கண்டிப்பாக உங்களால் சிக்ஸ்டி ஸ்கோர் பண்ண முடியும் ப்ளஸ் டென் இன்டர்னல் கிடைக்கும் போது உங்களுக்கு செவன்ட்டி கிடைக்கும் ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் ஒன் மார்க் கிடச்சிச்சின்னா நான் வந்து ஒன் மார்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் எல்லா சப்ஜெக்ட்டோட ஒன் மார்க்கும் ஆன்லைன் டெஸ்ட் வந்து போட்டிருக்கோம் ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து தமிழ் ஒன் மார்க் ஆகட்டும் இங்கிலீஷ் ஒன் மார்க் ஆகட்டும் எழுதி பார்த்துக்கலாம் அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்மளோட ஆட்சிவர்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காம ஆச்சீவர்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா ஒவ்வொரு வீடியோவோட கீழே கீழ வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஒன் மார்க் டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துக்கோங்க ஸோ அது வந்து ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டு தான் ரெண்டு லிங்க் அனுப்பிச்சிருப்பேன் ஸோ நான் ஆட்சி குரூப் மட்டும் தனியாக இன்னும் வந்து ஓவரால் சப்ஜெக்ட் தனியாக இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் பார்த்து ஒன் மார்க் வந்து எழுதி பார்த்துக்கோங்க இந்த டூ டேஸ் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க பப்ளிக் எக்ஸாம் நல்லா பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் தேங்க் ஃபார் ஆல்